வெரி குட் ஈவினிங். திஸ் இஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ். ஹைலி ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து எப்படி ட்ரைவ் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6:00 ஆக போகிறது. ஸோ இந்த டைம் தான் வந்து அவருக்கு ஃபுல்லாகவே நைட் கிளாஸ் எப்படிங்கிறத வந்து இன்றைக்கி டீச் பண்ணுறோம். மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலைச்சேரியில் வந்து இந்த டைமில் வந்து பயங்கர டிராஃபிக் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃப்ரண்ட்டில் ஃபுல் டிராஃபிக், பம்ப் டு பம்ப் டிராஃபிக் இருக்கும். இந்த பம்ப் டு பம்ப் டிராஃபிக் வந்து இவருக்கு ப்ராக்டிஸ் பண்ணோம். அதே டைமில் ஃபஸ்ட் இயர் போட்டுக்கோங்க, ஸ்லோ டவுன் பண்ணி மெதுவாக ஓட்டணும். ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டிராஃபிக்கில் வந்து கொஞ்சம் கவர் பண்ணணும். அதே மாதிரி நைட் டைமில் வந்து எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறதையும், நைட்டில் என்ன டாஸ்க்லாம் இருக்கும் அதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நார்மலாக வந்து எல்லா டைமும் ட்ரைனிங் கொடுப்போம். இன்றைக்கி வந்து இவருக்கு நைட் கிளாஸு. ஸோ நைட் கிளாஸ் கவர் பண்ணுறதுனால ஈஸியாக அவரால் ஓட்ட முடியும். ஸோ அது பேலன்ஸிங் வந்து சொல்லி கொடுத்துட்டோம். நைட்டில் என்னெல்லாம் பார்க்கணும், என்ன லைட் எப்படி யூஸ் பண்ணிக்கணும், எந்த லைட் எப்படி யூஸ் பண்ணணும், அதெல்லாமே சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவருக்கு தனியாக ஓட்டும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கி நைட் கிளாஸ் வந்து நாங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்லோ டவுன் பண்ணி மெதுவாக போயிட்டே இருக்காரு. யா சூப்பர். ஏன்னா பிகாஸ் முன்னாடி வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்க வண்டி எல்லாமே. ஸ்லோ டவுன் பண்ணி மெதுவாக போங்க. யா கீப் கோயிங் த மிடில் பாயிண்ட். எஸ் யா கம் த பாயிண்ட். போகலாம் ஸ்லோலி. எஸ் கோ நோ கோ நோ மிடில் மிடில் ஸ்லோலி கீப் கோயிங் மிடில். யா போகலாம் போகலாம் ஸ்லோலி. ஸோ நல்ல ஒரு ஈஸியாக அந்த ஓட்டக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல கண்ட்ரோல்ஸ் அவருக்கு வந்திருக்கு. ஜஸ்ட் அவர்கிட்ட பேசுவோம். ஹலோ ஹாய். யா இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து நம்ம நைட் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஆமாம். ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு அந்த கண்ட்ரோல்ஸ் எப்படி வந்திருக்கு, ஸோ அதை பற்றி ஜஸ்ட் வியூவர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ நல்லா வந்துடுச்சு கண்ட்ரோல்ஸ். நல்ல பயங்கர டிராஃபிக் தான் இருக்குது, ஆனால் ஸ்டில் நல்லா கிளச்சை கரெக்டாக விடுறதுலாம் கொஞ்சம் நல்லா வருது. ஓகே. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த கிளச் பாயிண்ட்டு, மோர் ஓவர் இந்த ஸ்டாரிங் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி பிடிச்சிருக்காருன்னு பாருங்கள். ஒரே கையில் தான் ஹேண்டில் பண்ணுறாரு, அதுவும் ரொம்ப ஃப்ரீயாக பிடிச்சி ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து அவருக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சு. ஒரு சிங்கிள் ஹேண்டில் திருப்பிட்டு இருக்காரு. ஸோ இன்னொரு ஹேண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீரில் வச்சுருக்காரு. இது வந்து மேனுவல் வண்டி. ஸோ மேனுவல் வண்டின்றதுனால ஒரு பக்கம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் வந்து இந்த கீரில் வைக்கணும். ஸோ ரைட் ஹேண்ட் வந்து ஸ்டாரிங்கில் கண்ட்ரோல் பண்ணோம். அப்படி கண்ட்ரோல் பண்ணும்போது தான் ஃப்ரண்டில் வந்து வியூ வந்து டிராஃபிக் இருக்கும். அந்த டிராஃபிக்கை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு லைட் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ மைல்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்லோவாக ஓட்டும்போது ஈஸியாக உங்களுக்கு அந்த கண்ட்ரோல்ஸ் வரும். ஸோ நாங்கள் சொல்லிக் கொடுக்குற எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி தான் ஒரு மெத்தடில் சொல்லிக் கொடுப்போம். அப்போ தான் வந்து உங்களால் பேலன்ஸ் பண்ணி ஈஸியாக ஓட்ட முடியும். இவருக்கும் அந்த பேலன்ஸிங் ஈஸியாக கிடச்சிச்சு. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்காரு. ஸோ அந்த என்ஜாய்மெண்ட் வந்து இவருக்கு நல்லாவே கிடச்சிருக்கு. ஸோ எங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருப்போம். ஸோ அந்த என்ஜாய் பண்ணி ஓட்டுற அளவுக்கு உங்களுக்கு பம்பர் டு பம்பர் டிராஃபிக்லேருந்து எல்லாமே கவர் பண்ணி சொல்லித்தரதுனால ஈஸியாக உங்களால் பேலன்ஸ் பண்ணி ஓட்ட முடியும். ஸோ எனி டைம் என்ன டைமில் உங்களால் கார் எடுத்து ஓட்ட சொல்லணும்னு நீங்கள் ஓட்டுவீங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ப்ராப்பராக சொல்லி கொடுத்துருவோம் என்ஜாய் பண்ணி ஓட்டுற அளவுக்கு. இவர் அந்த மாதிரி தான் நல்லா ஓட்டிகிட்ருக்காரு. ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லை. இங்கே பாருங்கள், ஜஸ்ட் நான் சிம்பிளாக உட்காந்துட்ருக்கேன். ஸோ மற்றபடி என்கிட்ட எந்த ஒரு கண்ட்ரோலுமே இல்லை. ஜஸ்ட் பாருங்கள், நோ கண்ட்ரோல்ஸு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்குது. என்கிட்ட ஒரு எந்த கண்ட்ரோலுமே இல்லை. ஸோ நிறைய பேர் நினைப்பாங்க இவர்கிட்ட கண்ட்ரோல் இருக்குது, அந்த கண்ட்ரோல்ஸை யூஸ் பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஃபுல் கண்ட்ரோல் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. டவுட் இருந்தால் நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. ஹலோ ஹாய். இப்போ வந்து ஜஸ்ட் வந்து வியூவர்ஸ் நினைப்பாங்க என்கிட்ட கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னு. ஸோ நீங்கள் வியூவர்ஸ்க்கு சொல்லுங்க, நான் என்கிட்ட கண்ட்ரோல் இருக்கா இல்லை உங்ககிட்ட கண்ட்ரோல் இருக்கா அப்படின்ட்டு. என்கிட்ட தான் ஃபுல் கண்ட்ரோல் இருக்கு, வண்டியோட ஃபுல் கண்ட்ரோல் இருக்கு. ஓகே. எதுவுமே உங்களால் பண்ண முடியாது. நான் தான் கத்துட்டு பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஸோ எல்லாமே வந்து ரொம்ப ப்ராப்பராக சொல்லி கொடுத்ததுனால இவரே எல்லாத்தையும் கத்துட்டு அழகாக பண்ணிட்டு இருக்காரு. எங்ககிட்ட எந்த ஒரு கண்ட்ரோல்ஸுமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த அளவுக்கு ஒரு பம்பர் டு பம்பர் டிராஃபிக். ஆக்சுவலாக பாயிண்ட் ஆஃப் பாயிண்ட் ஸ்டெப் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்டெப் வச்சு வாக் பண்ணுற அளவுக்கு தான் மூவ் ஆகிட்டு இருக்கு வண்டி. ஸோ இந்த மூமெண்ட்டில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இந்த மூமெண்ட்டில் வந்து சொல்லி கொடுக்குறதுங்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ எங்ககிட்ட எந்த கண்ட்ரோலும் இல்லாமல் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் சென்னை கார் ட்ரைனர்ஸ்லேருந்து. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் நல்லா ப்ராப்பராக சொல்லி கொடுக்கணும். டிராஃபிக்கில் வந்து நிறைய பேருக்கு ஃபியர் இருக்கும். ஸோ அந்த ஃபியர்னாலேயே ஓட்டுறதுக்கு பயப்படுவாங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஃபியர் இருக்குது டிராஃபிக்கில், மெயினாக எனக்கு டிராஃபிக்கில் எப்படி ஓட்டணும்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் நீ கால் பண்ண வேண்டிய நம்பர் வந்து சென்னை கார் ட்ரைனர்ஸ் கால் பண்ணுங்கள். 2-wheelers அண்ட் 4-wheelers ரொம்ப ப்ராப்பராக ரொம்ப ஈஸியாக ஓட்டுறதுக்கு என்ஜாய் பண்ணி ஓட்டுறதுக்கு நாங்கள் சொல்லி கொடுப்போம். நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். ஸோ அதுதான் எங்களோட ட்ரைனிங்கோட மெத்தடு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் நீங்கள் ஓட்டலாம். தேங்க்யூ யூவர்ஸ்.